உண்டாக்கி மனுஷன் நிற்கிது என்ன பூஜோன்னு தெரியல உண்டாக்கி எனக்கு வயலுக்கு போகிறதுக்கு வேறு வழியும் இல்லை என்ன செய்யறது சிவமன்னா நல்ல மனிஷர் தான் மண்வெள்ளியும் கையுமாவா ராண்பு அடே வாடா என் செயலடா அப்பா நாலு கதையாக கதைச்சி போட்டு போவோம் வாடா வாடா அண்ண எனக்கு பட்ட வேலை கிடக்குதுண்ண நான் பிறகு வரட்டே அடே எப்பனு எனக்கு இதில் இதுல நாலஞ்சு நாளைக்கு பிறகு மழை கொஞ்சம் வெளிச்சு கொண்டு கிடக்கு உன்ன கண்டு கன நாள் மனிதனிட்ட ஆரம்பம் நல்லா தான் இருக்கு பிணிஞ்சான் பயங்கரம் சரி பாப்பம் ஓம் சொல்லுங்கோ சொல்லுங்க மழையால் உங்களை சந்திக்கவும் கொஞ்சம் பிந்தி போட்டதோ வயல் பக்கம் பூரா போலடாக்கு மழை ஆணுமே பதையால் விழுந்தவனை மாடு மிதித்த கதையாக பூரால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இயற்கையும் அப்பப்ப விளையாட்டு காட்டுது அடே மழை கொஞ்சம் பிந்தி போச்சுடா ம் விவசாயிகளுக்கும் அதுதானே என்ன யோசனை கொஞ்ச காலமா எங்கட மண்ணில் கூடையும் பயங்கரமா இருந்துச்சு மழையும் பயங்கரமா இருக்குது அதுதானே அண்ண நீங்கள் இருக்கிறதாலே ஒன்று நான் அண்ணன் பொருள் சும்மா போன வருஷம் வெள்ளத்தால பெரிய அல்லோல கல்லூரம் ஏற்பட்டுச்சடா இந்த வருஷம் அதுக்கான முன் ஏற்பாடுகளில் அரசாங்க அதிகாரிகள் இருக்கணும் இல்ல டீ வெள்ளம் பெறும் கட்டுவன் இருக்கணும் தெரியல அண்ணன் அரைக்கு வெள்ளமும் அழிவுகளும் வந்தா திருவிழா மாறி தானே என்ன சில அதிகாரிகள் உத்தியோகர்கள் பாவமடா கண் உறக்கம் இல்லாம வேலை செய்கிற ஆக்களும் இருக்கோ அப்படியான நாங்கள் மதிப்பளிக்கணும் ஓமோம் இயக்கு எனது நண்பன் என்று எங்கட தெய்வம் சொல்லி இருக்கிறார்கள் கண்டியோ அந்த பெரிய சுனாமி வரை நாங்கள் அந்த பேரிடர்ல இருந்து எப்படி மீண்டும் போராளிகள் தளபதிகள் எல்லாம் எப்படி மீட்பு பணி செய்தவை இன்றைக்கும் அதை பார்த்து கனவேர் மெச்சிறமடா அண்ணன் மீட்பு பணியை பார்த்தியாளே அடே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையடா இந்தியா முழுவதிலையும் இந்த கிணறு பிரச்சனை இருக்கு உது பெரிய பிரச்சனையாடா ஒரு காலத்தில் நீர்வளம் நிறைஞ்ச நாடா இருந்தது தமிழ்நாடு இப்ப மழையும் போச்சு நதியும் வறண்டு போய் கிடக்கு அதால தானே ஆயிரக்கணக்கான அடிக்கு பூமியை துள இட்டு தண்ணி எடுக்க வேண்டிய நிலைக்கு போனது அண்ணா இந்த நினைச்சேன்னா எனக்கு ரெண்டு மூன்று நாள் அண்ணன் ஓமடா ஓமடா அந்த செய்தியை பார்த்ததுல இருந்து கண்ணை மூடினாலே ஆள் துள கிணத்துக்குள்ள இல்லாம சிக்கின மாதிரி கிடந்ததடா என்னடா அப்பா எழுபது மனத்தியாலம் கடந்தும் பிள்ளைய மீட்க இல்ல

குழந்தையனை காப்பாற்ற தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும் அண்ணன் ம் இப்போ நீ நானும் உத கலைச்சி கொண்டுருக்குறோம் அங்கே அவைகள் புதுசாவந்த விஜய் இந்த பிகில் படத்தை பற்றி கதைப்பினம் பிக் பாஸ் பற்றி கதைப்பினம் மீடியாக்களும் சினிமாவும் தமிழ்நாட்டை இப்போ பீர பக்கமாக கூட்டி கொண்டு போயிருக்கினமடா என்ன ஒரு சிங்களவர் ஸ்ருஜித்துக்கு அஞ்சலி செலிக்கினதா மண்ணே குடும்பத்தோட தீவிர மெத்துகிற மாதிரி படமடத்து போட்டு கிடாக்குதே டேய் படத்துக்காக அஞ்சலி செலுத்துகிறவையாலும் இருக்கினம் உண்மையா அஞ்சலி செலுத்துகிறவையாலும் இருக்கினமடா அது சரியடா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்கால் எங்கட குழந்தைகள் வீச்சிலையும் சில்லடியிலையும் செத்து மண்மேடுகள்லையும் பதுங்கு குழியல்லையும் தாண்டு கிடந்ததுகள் அப்ப இங்கேயாம் போனவ நல்லா சொன்னியண்ண் இப்படி மற்றவர்கள் உண்மையான அஞ்சலியை செய்திருக்க மாட்டேனமடா உண்மையான அஞ்சலி செய்கிறவையண்டா அண்டைக்குங்கட ஈழ குழந்தைகள் மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கி செலுத்திருப்போம் பாலச்சந்திரனு கவிதை எழுதி போட்டு நாட்டில் வாழ முடியாம நாட்டை விட்டு துரத்தப்பட்ட சிங்களவர்களும் இருக்கா எங்களை அழிச்சு கொண்டு மக்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குற சில பெரும்பான்மையின் அரசியல்வாதிகள் மாதிரி சில கனங்களும் இருக்கிறோம் அஞ்சு பிறலும் ஒரு மாதிரி இல்லத்தானேடா அண்ணா இங்கேயும் கொஞ்சம் பேர் குழாக்கிணறுண்டு அடிச்சு கொண்டு திரியினம் இல்லை ஓமடா நானும் பார்த்தனான் இப்போ அது சில பேருக்கு ஒரு ஸ்டைலடா தங்கட அந்தஸ்த காட்ட குழ அடிக்கணும் என்றால் பாருன்றா எப்படி இருந்தாலும் கிணறு மாதிரி வராதடா ஒடியா கிணறு ஒரு வீட்டில் இருக்க வேணுமடா அப்போதான் செந்தளிப்பு அம்சமாக இருக்கும் அப்போ அதுக்கு என்ன தீர்வென்று சொல்கிறீங்களா நீங்கள் டேய் ஈழத்தில் ஆழ்துள கிணறுகளை கட்ட அனுமதிக்க கூடாது அரசாங்க அலுவலகங்கள் தடை விதிக்க வேணும் கண்டியோ அரசியல்வாதிகள் ஆழ்துள கிணறுகளால் பூமிக்கும் மக்களுக்கும் மேற்படுற பாதிப்புகளை விளங்கப்படுத்த வேணும் சுர்ஜித்துக்கு நடந்தது ஈழத்தில் நடக்கக்கூடாதடா நல்ல விஷயம் சொன்னீங்கள நான் இதை நாலு பேருக்கு சொல்லுவேன் அப்போ நான் பணிக்கடாவே நீ வலிக்கிடு திரும்ப வானமும் கறக்குது வார பிளான் கிடக்குது ஒரு கால் வயல பாத்துட்டு போவேன் கேரியா நான் போட்டு ஓ ஓ ஓம நீ வாடா அப்புறம் சந்திப்பாம்